தமிழ் சினிமாவில் வந்த படங்களில் யாருனாலையும் மறக்க முடியாத படம்ல ஒன்று தான் நாயகன். இந்த படத்தில் நம்ம உலக நாயகன் வேலு நாயக்கருங்கிற கேரக்டரில் செமையாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் கமலோட மகளாக நடித்த கார்த்திகாவோட தற்போதைய நிலை என்னன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்த்திகா கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம்ல பிறந்திருக்காங்க. இவங்களோட உண்மையான பெயர் சுனதா. இவங்களோட அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். 80s ரொம்ப ஃபேமஸாக இருந்த நடிகையில் இவங்களும் ஒருத்தங்க. கார்த்திகா ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு முன்னாடி சில படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மலையாள டைரக்டர் பாலச்சந்திர மேனன் 1985 மணிசேப்பு தோரணப்போல்ங்கிற மலையாள படத்தில் மோகன்லாலுக்கு ஹீரோயினாக நடிக்க வச்சாரு. அந்த படமும் மக்கள்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. கார்த்திகா மோகன்லால் கூட மட்டுமே கிட்டத்தட்ட 17 படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க தமிழில் 1987 வெளிவந்த பூவிழி வாசலில்லேங்கிற படம் மூலமாக தான் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் நாயகன் படத்தில் கமலோட மகளாக நடித்தாங்க. இது மூலமாக நல்லா பிரபலமும் ஆனாங்க. அதோட தமிழ் ரசிகர்கள் மனசில் இடமும் பிடிச்சாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் கார்த்திகா தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நிறையா படங்களில் நடிப்பாங்கன்னு பெருசாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இவங்க தொடர்ந்து நடிக்கலை. மேரேஜ் பண்ணிட்டு சினிமா வாழ்க்கையை விட்டு விலகிட்டாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். கார்த்திகா இப்போ தன்னோட ஹஸ்பண்டோட மாலத்தீவில் செட்டில் ஆயிட்டாங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.